ரஷ்யா வடகொரியா ஆயுத ஒப்பந்தம் ஆதாரத்துடன் குற்றம் சுமத்திய அமெரிக்கா. ரஷ்யா வடகொரியா இடையே ஆயுத பரிமாற்ற ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாக ஆதாரத்துடன் அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இது குறித்து அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி தெரிவிக்கையில், சமீபத்திய வாரங்களில் வடகொரியா 1000க்கும் மேற்பட்ட இராணுவ தளவாடங்கள் மற்றும் வெடிமருந்துகளை ரஷ்யாவுக்கு வழங்கியதாக அமெரிக்காவுக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. ரஷ்யாவும் உக்ரைனும் போரில் ஈடுபட்டுள்ள நிலையில் வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஆழமாகி வரும் இராணுவ உறவு கவலையளிக்கிறது. இந்த ஆயுத விநியோகம் உக்ரைனிய நகரங்களை தாக்க பயன்படுவதுடன் உக்ரைன் பொதுமக்களை கொல்லவும் பயன்படுகிறது. மேலும் ரஷ்யாவின் சட்டவிரோத போர் தொடர வழிவகுக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சமீபத்தில் கிழக்காசிய நாடான வடகொரியாவின் ஜனாதிபதி கிம் ஜாங் உன் 6 நாட்கள் அரசு முறை பயணமாக ரஷ்யாவுக்கு சென்றிருந்தார். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்துள்ள நிலையில் அந்நாட்டு வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் சென்றது தென்கொரியா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை சந்தித்த கிம் ஜாங் உன் ஆயுதங்கள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் குறித்து கேட்டறிந்ததாக பல்வேறு தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இதையடுத்து ரஷ்ய பயணத்தை முடித்த வடகொரிய ஜனாதிபதி பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய தொடரொந்தில் நாடு திரும்பி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.